ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான் பண்ண போகிறோம். என்ன சமைக்க போகிறோன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அவரைக்காய் முட்டை பொரியல் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு பருப்பு துவையல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். அவரைக்காய் முட்டை பொரியல் பண்ண போகிறோம். பருப்பு துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் அரிசி கழுவி போட்டு நல்லா மலர்ந்து வந்துருச்சு சாப்பாட்டுக்கு. இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக மண் சட்டி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து துவையல் அரைக்க போகிறோம்ல, பருப்பு துவையல், அது வந்து வறுக்கிறதுக்கு வாணலி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் நல்லெண்ணெய். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லா சின்ன சின்னதாக நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 75 கிராம் ஊற்றிக்கோங்க எண்ணெய். ஏன்னா கத்திரிக்காவை குண்டு குண்டாக போட்டு நம்ம அப்படியே ஒரு வதக்கி எடுத்து தான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம். ஓகேவா? எண்ணெய் காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துருச்சு, வடிச்சிடலாம். கத்திரிக்காய் இதுமாரி கூட கூடையாக நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை விட நீங்கள் சின்னதாக கிடச்சா கூட சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துடுங்க. அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பருப்பு துவையலுக்கு 3 ஸ்பூன் தோரம்பருப்பு, 3 ஸ்பூன் கடலப்பருப்பு, கொஞ்சமாக புளி, காரத்துக்கு ஏற்ற மாரி நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு. ஃபஸ்ட்டு வந்து தோரம்பருப்பையும் கடலப்பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணால் கூட ஒரு பத்தை வச்சு கூட அரைச்சிக்கலாம். இது தேங்காய் இல்லாமே கஞ்சி சாதத்துக்கு இந்த கார குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது இந்த பருப்பு துவையில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் வறுத்துட்டு தேங்காய் போடாமல் செஞ்சிங்கன்னா கூட ஒரு 3 நாள் 2 நாள் வெளியவே வைக்கலாம். ஆனால் கைப்படாமல் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். கஞ்சி சாதம்னா எப்படின்னா, நம்ம சாதத்தை வடிக்காமல் உப்பு போட்டு அப்படியே சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து பாதி தான் வறுபட்டிருக்கு. நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் பாருங்கள், அந்த எண்ணெயிலே நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே நம்ம அப்படியே குழம்பு வச்சுக்கலாம், எண்ணெய் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. இந்தமாரி நம்ம எண்ணெயில் வதக்கி வைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 நாள் 3 நாள் நம்ம வெளியே வச்சு கூட சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதேமாரி இந்த குழம்பு வந்து கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் சேர்த்துடலாம், போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு, கலரு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? இதுலேயே உங்களுக்கு 1/4 வெந்துடணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே தாளிப்பு வடகம் தான் சேர்க்க போகிறேன், 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு பாதி வதங்கட்டும். பாருங்கள் நல்ல கலர் வந்துருச்சு. பருப்பு பாருங்கள் இந்த கலர் வரணும். இப்போ ஆஃப் பண்ணிடலாமா? அப்படியே இந்த வாணலிலேயே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ வதங்கட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா 3/4 பொதம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட உப்பு புளி போட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 90% அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு தேங்காய் பத்தை சின்னதாக வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ அவரைக்காய் முட்டை பொரியலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூனு ஹீட் ஆகட்டும். இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ட்ரை ஆனவுடனே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி அலம்பி வச்சுருக்கேன், ஒரு கிளாஸு. அதுக்கப்புறம் புளித்தண்ணி சின்னதாக நெல்லிக்காய் சைஸ். ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து இன்னும் உப்பே சேர்க்கலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கிட்டோம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம். கடுகு போட்டுக்கலாம். பொரியிட்டோம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். குழம்ப வந்து கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும். அவரைக்காவை ஒரு அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் அவரைக்காய் வந்து நல்லா வெந்து வரணும். 3/4 பொதம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி வச்சிடலாம். இப்போ வந்து
உப்பும் புளியும். காஞ்ச மிளகாய், பூண்டு, தோரம்பருப்பு, கடலப்பருப்பு. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு தேங்காய் பத்தை இப்போ போட்டு இதை வந்து நம்ம 90% அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பு துவையல் அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்தமாரி கொஞ்சம் குருணை குருணையாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் வாணலியில் வறுத்து எடுத்துருக்கோம்ல, மனம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாமா? இப்போ அவரைக்காவை பார்க்கலாம். அவரைக்காய் வந்து முக்காப்போ தான் வெந்துட்டு இருக்கோம். உப்பு போட்டுக்கலாம், முட்டைக்கு சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள், பெப்பர், சீரகத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, முக்காப்பா தான் வெந்தால் போதும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எக்கு போட்டிருக்கனால மஞ்சத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம கீரை சாதம்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, பருப்பு வெறும் மிளகாய் கிளி சாம்பார் அதுமாரிலாம் செய்யும் போது இந்த பொரியல் வந்து கரெக்டாக இருக்கும். அதே போல் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் கத்திரிக்காவை போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், சூப்பராக குழம்பு நல்லா கொதிச்சு வருது, எண்ணெயும் பிரிஞ்சு வருது. ஒரு 1/2 கிளாஸ் தேங்காய் பால் திக்காக அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க, மூடி வச்சுருங்க. இப்போ வந்து அவரைக்காய் போட்டு முட்டை பொரியல் பண்ணோம், செமையாக ரெடி ஆகிடுச்சு, நல்லா உதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி மூடி வச்சுருக்கோம், அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க மெயினாக, ஏன்னா மண் சட்டி ஹீட்லேயே உங்களுக்கு தேங்காய் பால் கரெக்டாக மலர்ந்து வந்துடும். இங்கே பாருங்கள் மலர்ந்துக்கிட்டே இருக்கா. இன்னும் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா தேங்காய் பால் திரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ தேங்காய் பால் ஊற்றி அப்படியே மூடி வச்சுருந்தோம், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கூட நல்லா திக்காகவும், எனக்கு இது போல் இருந்தால் போதும். அதனால தான் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே தான் நல்லா நான் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஆற கொஞ்சம் திக்கு வரும். இப்போ ரசத்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அப்படியே ஒரு 2 அப்பளத்தையும் வறுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து அப்பளத்தை பொரிச்சிக்கலாம்.
இப்போ எல்லாத்துக்கும் நாலு நாலு துண்டு அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன், வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அப்பளத்தை வறுத்துட்டு இதே எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்துட்டு ரசத்தை தாளிச்சிக்கலாம், தேங்காய் பால் ரசம். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு கட்டி பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, அரை ஸ்பூன் சீரகம், முக்கால் ஸ்பூன் மிளகு. இதை வந்து நீங்கள் அம்மியில் நினச்சாலும் சரி மிக்சியில் குறை குறைன்னு 70% பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சா, கடுகு ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு தக்காளியை கையிலேயே நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு நச்சு வச்சுருக்கோம் பாருங்க, அதை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் சின்னதாக நெல்லிக்காய் சைஸு, நான் புளி தண்ணி மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சோம்ல அதில் கலந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது மலந்து வரட்டும். அதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் பாருங்கள், ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து முக்கால் கிளாஸ் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது மலந்து வந்த உடனே தான் நம்ம ஊற்றணும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது வந்து கொஞ்சம் மலந்து வரணும், அதுக்கப்புறம் தான் தேங்காய் பாலை சேர்க்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு கொதி வருதா, நம்ம அப்படியே தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 செகண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, லைட்டாக மலந்து வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் ரசத்தை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக தேங்காய் பால் ரசம் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க. பாய்.